பிரதமர் வருகை எதிரொலியாக திருச்சி மாவட்டத்தில் இன்று முதல் 20ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெறும் கார்னிவல் விழாவையொட்டி பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அறிவித்து முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அடர்த்தியான பனிமூட்டம் காரணமாக சென்னை புதுடெல்லி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட 18 ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டது. விமான நிலையத்தில் விமானங்களும் தாமதமாக இயக்கப்பட்டன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி த்ரில் வெற்றி பெற்றது. ஆந்திராவின் விஜயவாடாவில் உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை இன்று திறக்கப்படுகிறது. 81 அடி உயர பீடத்தில் 125 அடி உயரம் உள்ள சிலையை திறந்து வைக்கிறார் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. விமான ஓடுபாதையில் பயணிகள் உணவருந்தியது தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்திற்கு ₹1.50 கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை திமுக இளைஞரணி மாநாட்டில் சுடரொளி தீபத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பழனி முருகன் கோயில் மலையடிவாரம் பகுதியில் இன்று கடையடைப்பு போராட்டம் என வர்த்தகர் சங்கம் அறிவித்துள்ளது. கோர்ட் உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பை அகற்றி வரும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இன்று முதல் கடையடைப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னை வருகிறார். 2 நாள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் கோயில்களில் சாமி தரிசனம் செய்ய உள்ளார். சொந்த ஊர் சென்ற மக்கள் பொங்கல் விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.